ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கிச்சன்ல இருக்கிற வாட்டர் லீக்கேஜஸ்லாம் எப்படி நம்மளே வந்து சரி பண்ணலாம், எப்படி அடைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் கபோர்ட் எல்லாம் காப்பாத்துறதுக்கான வழி என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத வீடியோல போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா ஈரமாகுது. ஸோ நம்ம கிச்சன் சிங்க்ல இருந்து வடிகிற தண்ணி ஃபுல்லா இங்க ஈரமாகி இங்க வந்து இந்த கபோர்ட்லாம் நாசமாகுது. ஸோ இந்த கபோர்ட் வந்து 6 மந்த்ஸ்லேயே இந்த மாதிரி நாசமாக கூடாது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க தண்ணி வந்து ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கிச்சன் சிங்க்ல இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஹோல்ஸ், ஸோ இது நம்ம யூஸ் பண்ணும் போது அது வழியா வந்து தண்ணி கீழே போயிடுது. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க கார்பெண்டிங் பண்ணும் போது இந்த மாதிரி கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் அது வந்து எப்படி நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு அடைக்கிறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போது ஒயிட் போர்ட்லெட் சிமெண்ட் இந்த பேக்கெட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து வால் பட்டி அடிக்கிற இந்த ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம இந்த ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஷீட் ஆஃப் கவர் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த ஒயிட் சிமெண்ட் போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப தண்ணி ஆக வேண்டாம். ஸோ கொஞ்சம் கட்டியாக வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற ஈரம்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இடத்துல சிமெண்ட் அப்ளை பண்ண போகிறோமோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இந்த ஷீட் வச்சு கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம்லாம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த வால் பட்டி அடிக்கிற இந்த ஷீட் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல் இருந்தாலும் இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த ஷீட் ஒரு 10 ரூபீஸ் தான் இருக்கும். ஸோ எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வால்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணல, அதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இந்த வால் ஃபுல்லாகவே வந்து இந்த பேஸ்ட் வந்து சிமெண்ட் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ இது வந்து அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதனால இது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே அன்வான்டாக இருக்க ஏரியாவில் இருக்கிற அந்த பேஸ்ட்லாம் வந்து லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பேப்பர் வச்சு தொடைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒயிட் சிமெண்ட் அண்ட் இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில். ஏன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து கையில் பட்டா உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும் அண்ட் நிறைய பேருக்கு இது அலர்ஜி ஆகும், அதனால க்ளவுஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் வச்சு ஓரளவு கிளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து சும்மா ஒரு வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா கிளாத் வச்சு ஒரு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். ஸோ லைட்டாக வந்து வெட் கிளாத் வச்சு
எல்லாமே சைடுல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம தடச்சிரலாம் சோ அவ்வளவுதான் நம்ம வந்து ஓரளவு வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இது வந்து நீங்க ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க சோ இதுல வந்து தண்ணி பட கூடாது அதனால எல்லா வொர்க்ஸும் முடிச்சிட்டு ஓவர் நைட் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு விட்டுரலாம் சோ மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம க்ளீன் பண்ணிரலாம் சோ இப்போ மார்னிங் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு சோ இப்போ வந்து நம்ம இது வந்து க்ளீன் பண்ணிரலாம் सो फर्स्ट वंदे नॉर्मल ड्राई क्लॉथ वच्चे वंदे क्लीन पन्रो किचन एल गैप्स वह फिल पनिया अंड इपटर लीकेज सो इत पड़े वह कुछ टाइम आगल आना वीटल नहीं चीप अंड बेस्ट वो मुड़चरल सो इत व தண்ணி லீக்கேजेस எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ வந்து அடியில தண்ணி லீக்கேஜ் ஆகுறது இல்ல சோ கபோர்டு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது சோ உங்க வீட்லயும் வந்து கிச்சன்ல வாட்டர் லீக்கேஜ் இருந்தனா நீங்களும் வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க சோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் थैंक यू அண்ட் பை பை